வணக்கம். சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே எங்கப்படக்கூடிய ஒன்று தான் சிஐஎம்எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மைனிங் அண்ட் ஃபியூவல் ரிசர்ச். இதில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில், அதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் உங்களுக்கான ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். பியூர்லி டெம்பரவரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 1 அப்படிங்கிற போஸ்டிங்கினுடைய பெயர். ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி ஆஃப் பிளாஸ்ட் இன்டியூஸ்ட் கிரவுண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டாக தான் ஒர்க் பண்ண போறீங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, டிப்ளமோ வந்து மைனிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து ப்ராஜெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. SSP/R அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நம்பர் பாத்துக்கோங்க. அது மேபி உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகலாம். அடுத்து ரெண்டாவது வேகன்சி, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1. இதற்கு 3 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 25,000 இருக்கும். கேட் அல்லது நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாத ஊதியம் 31,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ப்ராஜெக்ட் நம்பர் அண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அது தேவைப்படும். அடுத்து இதுல ரெண்டு வேகன்சி வந்து எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சவங்களுக்காகவும், ஒரு வேகன்சி வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பிராக்கெட்ல இருக்காங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிராக்கெட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்பர் இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங் தேவை, எதுக்கு எம்எஸ்சி ஜியாலஜி தேவை அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து எசன்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் குவாலிபிகேஷன் வச்சு தான் உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க, ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க சப்ஜெக்ட்ல வந்து இப்போ மெயில் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும். அதில் வந்து சப்ஜெக்ட்ல வந்து எது எந்த போஸ்டிங்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இமெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 8 அக்டோபர் மாலை 5:30 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் மூலியமாக இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி அதன் பிறகு ஒன் செகண்ட் படித்து பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னுடைய காப்பி எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும், அதன் பிறகு தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 1 வந்து வயது வரும் வந்து 50 சொல்லப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 35 இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் இருக்கு, அதெல்லாமே ஃபில் பண்ணி இமெயில் மூலியமாக விண்ணப்பிக்கணும். 8 அக்டோபர் தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ 2% கன்வர்ஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணணும், அதாவது போட்டோ காப்பிஸ் எல்லாம் சில என்க்ளோஸ் பண்ணணும் சொல்லியிருந்தா இல்லையா அப்ளிகேஷன் கூடவே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரையில் 8 கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூடவே என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் இனிஷியலாக 1 வரைக்கும் இருக்கும், அது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க சப்போஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படினா உங்களுக்கான அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. அப்படி சப்போஸ் அகாமடேஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணப்படும். சோ வேலிடான ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை ரெகுலரா செக் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் வருதா அப்படிங்கிறத. மக்களே, இந்த PDF நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும், அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணி ஒன் செகண்ட் படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.